வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் இந்திரா. சாப்டர் 9 பார்த்துட்ருக்கோம், டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. எக்ஸாம்பிள் 9.33 பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எவால்வேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர் எக்ஸ். சரிங்களா, சொல்யூஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர் எக்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + k/x த ஹோல் பவர் எக்ஸ் தான் இருந்ததுன்னா இ பவர் கே நம்ம தாராளமாக எழுதலாம். இது ஃபார்முலா உங்களுக்கு. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் உங்களுக்கு என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். 1 கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டேர்ம் உங்களுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ணால் 1 வரும். சரிங்களா, அதனால் நான் 2 எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் எந்தெந்த சேஞ்சுமே இல்லை. நான் 2 எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 4 - 2 எழுதுகிறேன். 4 - 2 நத்திங் பட் உங்களுக்கு 2 வரும். சரிங்களா, ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்கிறது தான் ப்ளஸ் 0 போட்டுக்கலாம். அந்த 0 பதிலாக தான் நான் என்ன எழுதியிருக்கேன், ஒரு 2 ஆட் பண்ணி ஒரு 2 ஆனால் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மேலே இங்கே இருக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 2 வரத்துக்காக ஒரு 2 ஆட் பண்ணி ஒரு 2 ஆனால் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தனித்தனி டேர்ம் எழுதுங்க, என்ன வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர். இதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டிருக்கேன், எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 4 / x - 2 த ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2. சரிங்களா, இப்போ நீங்கள் ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுங்கள், என்ன வரும், ஃபார்முலாவை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக பாருங்கள் கேக்கு பதிலாக உங்களுக்கு 4 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. சரிங்களா, அதை நான் ஹோல் நம்பராக மாற்றிக்கிறேன். பாருங்கள் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். லெட் நான் என்ன எடுத்துக்கிறேன், அந்த எக்ஸ் மைனஸ் 2 பதிலாக ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் ஒய்யும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் ஆகிடும். ஏன்னா இன்ஃபினிட்டி மைனஸ் 2 உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ மாற்றி எழுதுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஒய் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 4 பை எக்ஸ் மைனஸ் 2 பதிலாக ஒய் எடுத்திருக்கேன். அந்த ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் 2 பதிலாக ஒய் ப்ளஸ் 2. இதை நான் ரெண்டாக எழுத போகிறேன். சரிங்களா, பாருங்கள் பிரித்து எழுதுகிறோம். லிமிட் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 4 / y த ஹோல் பவர் ஒய் இன்ட்டு லிமிட் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 4 / y த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஏன்னா பேசிக்கில் வந்து பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தனித்தனாக பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்த்தோம், இ பவர் கே. அப்போ என்ன வரும், இ பவர் பிளேஸ் ஆஃப் கேக்கு பதிலாக உங்களுக்கு 4 இருக்குது, இ பவர் 4. லிமிட் ஒய்க்கு பதிலாக நான் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். அப்போ 1 + 4 / ∞ த ஹோல் ஸ்கொயர் எனிதிங் பை இன்ஃபினிட்டி உங்களுக்கு 0 வரும். இ பவர் 4 × 1 + 0 த ஹோல் ஸ்கொயர் 1 + 0 த ஹோல் ஸ்கொயர் 1 2 நத்திங் பட் 1. அப்போ 1 × e⁴ உங்களுக்கு e⁴. தேர் ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ப்ளஸ் 2 / x - 2 த ஹோல் பவர் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு e⁴. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.